வணக்கம். இந்தியாவில் வந்து கொரோனா தொற்று பரவல் நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருதுன்னே சொல்லலாம். இதற்கு காரணம் வந்து மக்கள் வந்து சமூக இடைவெளியை கடைபிடிப்பது, வெளியே செல்லும்போது மாஸ்க் அணிவது அப்படின்னு சொல்லி அரசு காட்டின நெறிமுறைகளை வந்து எல்லாருமே பின்பற்ற தொடங்கியிருக்காங்க. இதனால வந்து கொரோனா தொற்று பரவல் குறைஞ்சிட்டு வருது. தொடர்ந்து வந்து இந்த வழிமுறைகளை வந்து பின்பற்றினா கொரோனா வந்து முற்றிலுமாக ஒழிக்கலாம். இப்போ வந்து இந்த கொரோனா தொற்று பரவல் காரணமாக வந்து பள்ளி கல்லூரிகள் மூடும் நிலை ஏற்பட்டுச்சு. இதனால வந்து ஆன்லைன் வகுப்புகள் மாணவர்களின் நலன் கருதி ஆன்லைன் வகுப்புகளை வந்து ஆசிரியர்களும் பள்ளி நிர்வாகமும் மேற்கொண்டுச்சு. இதே மாதிரி வந்து பல்வேறு நிறுவனங்களும் அலுவலகங்களை வந்து மூடி தங்களோட ஊழியர்களை வந்து வீட்டிலேருந்தே வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தினாங்க. இதன் காரணமா என்னன்னு பாத்தீங்கன்னா வீடியோ கால் தேவை வந்து ரொம்ப பிரதானமா மாறுச்சு. ஆன்லைன் வகுப்புகளுக்கு வீடியோ கால்ன்றது ரொம்ப ரொம்ப பிரதானம், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அதே மாதிரி வீட்டிலேருந்தே வேலை பார்ப்பவங்களுக்கும் மீட்டிங் இந்த மாதிரி வந்து தொடர்பு கொள்றது, நேரடியாக வந்து ஸ்கிரீன் ஷேர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் வீடியோ கால்ன்றது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வீடியோ கால் தேவை வந்து வீடியோ கால் வழங்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து பல்வேறு சலுகைகளை வந்து இணைச்சாங்க. இத்தனை நபர்கள் மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட நபர்கள் இல்லாமல் நபர்கள் வந்து இணைக்கிறது, நிறையா பேர் வீடியோ கால், நிறையா பேர் இணைஞ்சு வீடியோ கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து தொடர்ந்து வந்து வீடியோ கால்களை வந்து பல்வேறு அம்சங்களை வந்து கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ வரைக்கும் வீடியோ கால் தேவை இருக்க தான் செய்யும். வீடியோ கால் பயன்பாடு வந்து பல்வேறு தரப்பினரும் பயன்படுத்திட்டே தான் வராங்கன்னு சொல்லலாம். அந்தபடி பார்த்தீங்கன்னா டெலகிராம் நிறுவனம் வந்து வீடியோ கால் அம்சத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப் வந்து நம்மளோட தகவலை வந்து ஃபேஸ்புக்கு ஷேர் பண்ணுது அப்படின்னு சொன்னோடனே நிறைய தரப்பினர் வந்து வாட்ஸ்அப்ல வந்து உடனே டெலகிராமுக்கு மாற வந்து முனைப்பு காமிச்சாங்க. டெலகிராமுக்கு மட்டும் இல்ல பிற சோசியல் மீடியா தளங்களை வந்து பிற வந்து மெசேஜ் பண்ணக்கூடிய தளங்களை வந்து தேட ஆரம்பிச்சாங்க. இதனால வந்து டெலகிராமுக்கு வந்து பயனர்கள் வந்து குறுகிய காலங்களில் அதிகமாகவே அதிகரிக்க தொடங்குச்சு. வாட்ஸ்அப் வந்து இந்த மாதிரி தங்களோட தகவலை வந்து ஃபேஸ்புக்கு ஷேர் பண்ணுது, இதுக்காக வந்து நம்மக்கிட்ட வந்து நோட்டிபிகேஷன் மூலமா வந்து பெர்மிஷன் மெசேஜ் அனுப்பி நம்மளை அக்செப்ட் பண்ண சொல்றாங்க, அப்படி இல்லைனா யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி டெலகிராமும் இந்த மாதிரி டெலகிராம் உள்ளிட்ட பல்வேறு செயலிகளுக்கும் நம்ம பயனர்கள் வாட்ஸ்அப் பயனர்கள் எல்லாருமே வந்து மாறினாங்கன்னு சொல்லலாம். இப்போ வந்து டெலகிராமோட பயனர்கள் அதிகரிச்சிருக்காங்க. டெலகிராம் வந்து வீடியோ கால் குரூப் வீடியோ கால் அம்சத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. இந்த குரூப் வீடியோ காலை வந்து செல்ஃபோன், லேப்டாப், டெஸ்க்டாப்னு சொல்லி எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கேமரா ஐக்கான் வந்து டெலகிராம் ஆப்பில் வந்து கேமரா ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணும்போது வந்து ஆடியோ கால் வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வீடியோ காலை வந்து மாறுது. இதில் வந்து இப்போதைக்கு ஆரம்ப கட்டமாக வந்து 30 பேர் மட்டுமே வந்து வீடியோ காலை வந்து இணையலாம். விரிய கூடிய சீக்கிரத்தில் வந்து தொடர்ந்து வந்து நிறையா இந்த 30 பேர்ன்ற எண்ணிக்கை வந்து அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதே மாதிரி இதில் வந்து ஸ்க்ரீன் ஷேரிங், கிளியரான ஆடியோ அப்படின்ற பல்வேறு வந்து அம்சங்களும் இதில் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. விரைவில் வந்து இந்த 30 பேர் மட்டுமே வீடியோ கால் வந்து மேற்கொள்ளலான்றது வந்து அதிகரிக்கப்படும். அதே மாதிரி இதில் வந்து கூடுதல் அம்சங்கள் இணைக்கப்படும் சொல்லி தெரிவிக்கப்படுது. இந்த டெலகிராம் வீடியோ காலான அம்சம் வந்து டெலகிராம் பயனர்களை வந்து மேலும் அதிகரிக்கும் விதமாகவே இருக்குன்னு சொல்லப்படலாம். நன்றி.